புதுச்சேரியில் இரு மீனவ கிராமத்தினரிடையே ஏற்பட்ட மோதலை கட்டுப்படுத்த போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். புதுச்சேரியில் உள்ள வம்பாக்கேரப்பாளையம் மற்றும் வீராம்பட்டினம் கிராம மீனவர்களுக்கு இடையே சுருக்கு வலை போட்டு மீன்பிடிப்பதில் கடந்த 3ஆம் தேதி தகராறு ஏற்பட்டது. இதனால் மீனவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டு பயங்கர ஆயுதங்களால் தாக்கிக் கொண்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து புதுச்சேரி துணை ஆட்சியர் வின்சென்ட் ராயர் முன்னிலையில் இரு பிரிவினரிடையே சமரச கூட்டம் நடத்தப்பட்டது. அப்போது கூட்டத்தில் சுருக்கு வலை மாநிலம் முழுவதும் தடை செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் திங்கட்கிழமையன்று பிற்பகல் தேங்காய்த்திட்டு பகுதியில் மீண்டும் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. அவர்கள் ஈட்டி அரிவாள் போன்ற ஆயுதங்களால் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் வன்முறையை கட்டுப்படுத்த துப்பாக்கி சூடு நடத்தினர். கண்ணீர் புகை குண்டுகளை வீசி மோதலில் ஈடுபட்டவர்களை களைந்து போக செய்தனர். இன்று காலையில 4 மணிக்கு நடுக்கடலில் ஒரு சின்ன பிரச்சனையும், அதை சார்ந்து புதுச்சேரி மீன் மார்க்கெட்ல ஒரு சின்ன பிரச்சனையும் நடந்ததால இப்போ அதே இடத்துல இந்த ஆத்தோரத்தில் வம்பாக்கரப்பாளையம் வீராம்பட்டினம் பார்டரில் இருக்கிற அந்த எக்ஸ்டோரி முகத்துவாரத்தில் வந்து சின்ன பிரச்சனை இப்போ நடந்தது. பிரச்சனை ஒரு கட்டத்தில் வந்துட்டு கட்டுக்கோப்பில் இல்லாததால வேற வழி இல்லாமல் நாங்கள் வந்துட்டு டியர் கேஸும் 3 ரவுண்டு ஏர்லையும் சுட நின்றது. மீனவர்களிடம் ஏற்பட்ட இந்த மோதல் சம்பவத்தை தொடர்ந்து SP ராமராஜன் தலைமையில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.